ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12 அதிபதி. லக்னம் முதல் 12 வீடுகளில் அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களில் இன்னொரு ஆதிபத்தியத்தையும் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். இது 12 அதிபதிங்கிற முறையில் அவர் லக்னத்தில் அல்லது 2 இடத்துல அல்லது 3 இடத்துல இருந்தால் எந்த மாதிரி பலன்கிறது மட்டும்தான். விரையாதிபதியே வேறு ஒரு ஆதிபத்தியத்துக்கும் உரியவராக இருக்கிற பட்சத்தில் இந்த பலன்களில் சற்று மாறுபாடு இருக்குங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மீன லக்னம், மீன லக்னக்காரருக்கு விரையாதிபதி யார்? சனி. அப்போ லாபாதிபதி அவரே தான். இப்போ லாபாதிபதி விரையாதிபதிங்கிற 2 போஸ்ட்டில் இவர் எதை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறதுல இருக்கிற நுணுக்கம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டின் பலனை அதிகப்படியாக செய்வாங்க. அதே மாதிரி எந்த வீட்டோடு அவர் தொடர்பில் இருக்காருங்கிறத பொறுத்தும் அந்த பலன்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் அக்டோபர் மாதம் மிடில்லிருந்து தொடங்க இருக்கிறது. அக்டோபர் 3rd சண்டேலேருந்து விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜோதிடத்தின் ஒரு உயர்நிலை புரிதலை நோக்கி பயணிப்போம். விரையாதிபதி, இந்த 12 இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன தரும்? விரயத்தை தரும், அயனத்தை தரும், சயனத்தை தரும், போகத்தை தரும், சுகத்தை தரும், தூக்கத்தை தரும், முடிவை தரும். அயன, சயன, போக, சுக, தூக்கம், முடிவு ஸ்தானம். சரிங்களா? லக்னம்ங்கிறது உங்களுடைய ஆரம்பம் அப்படின்னா 12 இடம் என்பது முடிவு, தி எண்ட். ஒரு சினிமா பார்க்க போகிறோம், ஸ்டார்டிங்கிலேருந்து ரீலில் போட்டு ஆரம்பித்தா எண்டில் போட்டு முடிக்கிறாங்க இல்லையா? மனித வாழ்க்கையும் அதே மாதிரி தான். 12 பிரிவுகளாக பிரித்து வைத்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 ஆண்டுகள் கொடுத்து 120 ஆண்டுகளுக்கு ஒரு மனிதனுடைய காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறது நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம். இந்த 120 ஆண்டுகளும் ஒவ்வொரு வீடுகள், இப்போ இன்றைக்கி தேதிக்கு யாருமே 120 வருஷம்லாம் இருக்கிறது இல்லை. நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோமோ அதற்கு தகுந்தால் போல் அது டிவைட் ஆகும். அப்போ 12 இடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது நம்மளுடைய மோட்சம் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், விரயம் எப்படி இருக்கும், கிரயம் எப்படி இருக்கும், தூக்கம் எப்படி இருக்கும், சம்போகம் எப்படி இருக்கும், அயனம், சயனம், போகம், போகம் எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை துணையினோடு நம்முடைய இணைவு எப்படி இருக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும், சுப விரயங்கள் செய்வோமா அல்லது அசுப விரயங்கள் செய்வோமா, முற்றிலும் புதிய இடத்துல வசிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா, மோட்சம் உண்டா, மரணத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், விபரீதமான முறையில் இருக்குமா அல்லது சுமூகமான முறையில் இருக்குமா, முழு ஆயுளை வாழ்ந்து முடித்து மரணத்தை சந்திப்போமா, இந்த மாதிரியான நுணுக்கங்கள் இந்த விரையாதிபதி டிசைட் பண்ணுவார். 12 இடத்துலேருந்து நாம் எடுக்கக்கூடியது தூக்கத்தின் தன்மை ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. நல்ல தூக்கம் இருக்கா, அது வந்து பாதி வியாதியை காலி பண்ணும் இல்லைங்களா? ஸோ இந்த நல்ல தூக்கம், நல்ல ஒரு அமைப்பு, போகம் நல்லா இருக்கா, தாம்பத்திய சுகத்தை முழுமையாக அனுபவிக்கிறோமா, சயனம், அயனம், புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. நிறைய ட்ராவல் பண்ணுறோமா, சொத்து சுகம் சேர்க்கிற விதிகள் இருக்கிறதா, நிறைய சொத்து சேருமா, சுப செலவுகள் செய்வோமா, நம்ம காலத்துக்குள்ளேயே நம்மளுடைய வாரிசுகளுக்கு நன்மைகள் செய்வோமா, சுப விரயங்கள், சுபஸ்தானங்கள், சுப யோகங்களை செய்து தந்துட்டு போகிற வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற தன்மையும் 12 இடம் தான் குறிப்பிடும். புரிஞ்சுங்களா? அப்போ 12 இடத்தின் தன்மையில் லக்னத்தில் 12 அதிபதி வந்து உட்கார். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் விரையாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. நல்ல செலவு, கெட்ட செலவுங்கிறது அவர் சுபரா பாவராங்கிறத பொறுத்தது முடிவாகும். 12 அதிபதி பாவகிரகமாக இருக்கும்போதில் உங்களால் கெட்ட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. 12 அதிபதி சுபகிரகம், இயற்கை சுபராக இருக்கும்போது உங்களால் நல்ல செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. மொத்தத்தில் செலவுகள் நிறைய தரும், அலைச்சல் நிறைய தரும். 12 இடம் என்பதே அலைச்சல் தான். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு நிறைய ட்ராவல் பண்ண வைக்கும், தேடுதலை அதிகம் தரும். உலகம் முழுக்க சுற்றுன நான் 40 கண்ட்ரிக்கு போயிருக்கேன், 30 கண்ட்ரிக்கு போயிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 இடம் அதிகம் வலுவார். உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிற தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு 12 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கும். ஸோ 12 அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அலைச்சல், விரயங்கள் நிறைய இருக்கும், தூக்கம் கெடும், எந்த ஒரு காரியத்தையும் தானே முன்னின்று செய்யணுங்கிற பிடிவாதம் இருக்கும். தான் முன்னாடி நிற்கணும், நான் நின்று செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குங்கிற மனோநிலையில் இருப்பாங்க. ஒரு வேலையை 4 தடவை அலைஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
அலைச்சல் அதிகம் தரக்கூடிய ஒரு விதியை கொடுக்கும். சுப விரயங்களையும் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். புதிய ஊரில் வசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பிறந்தது ஒரு ஊர், பூர்வீகம் ஒரு ஊர், அப்பா அம்மா வசித்தது ஏதோ ஒரு இடம், ஆனால் இவங்க முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளை 12 லக்னத்தில் அமரும்போது தருவார். சரிங்களா? 12 குடும்பஸ்தானத்தில், விரயாதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நிறைய பேசுவாங்க, பொய் பேசுவாங்க, உண்மையை பொய்யையும் கலந்து பேசுவாங்க, பொய்யை உண்மை மாதிரியே பேசுவாங்க. பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யப்படும் தொழில்களில் வெற்றி பெறுவாங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஜோதிடர், வக்கீல், அரசியல்வாதிகள், புரோக்கரேஜ், புரோக்கர் தொழில் செய்கிறவங்க, அதாவது பேசுனாதான் காரியம் ஆகுங்கிற மாதிரியான தொழிலை, பேச்சை விரயம் பண்ணுறது தனம் வர்ற இடத்துல, விரயாதிபதி தனஸ்தானத்தில், குடும்பத்தோடு அதிக வாக்குவாதம் இருக்கும். 12 குடைய மறைமுக ஸ்தானாதிபதி 2 குடும்பஸ்தானத்தில் வந்து வரும்போது குடும்பம் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியத்துக்காக வெளியூரில் வாங்கி வசிக்கிறவங்க நிறைய பேர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். தான் ஒரு பக்கம், தன் குடும்பம் ஒரு பக்கங்கிற மாதிரி இருக்கும். வாக்கு விரயம் நிறையா இருக்கும். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி 12 2 இருக்கிறவங்க பேசுகிறத குறைக்கணும். பேசுகிறதன் மூலமாக தொழில் அமைஞ்சவங்களுக்கு இதை நான் சொல்லலை, அது இல்லாத நபர்களுக்கு பேச்சை எந்த அளவுக்கு குறைத்து செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். 12 தைரிய வீரிய ஜெயஸ்தானத்தில் துணிச்சல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேச்சு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மலையை நான் நாளை காலையில் உடச்சி மடு வாக்கிடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செயல் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இவர்கள் பேச்சாலே விரோதத்தை உருவாக்கி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள், ஒப்பந்தங்கள் வழியில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். பொதுவாகவே வந்து துர்ஸ்தான அதிபதிகள், கெட்ட வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் முக்கியமான ஸ்தானங்களை பிடிக்கும்போது அது அவ்வளோ சிறப்பாக இருப்பது இல்லை. அந்த ஆதிபத்தியத்தை, அந்த 12 இடத்தின் வேலையை அவங்க இந்த இடத்துலேருந்து செய்ய பார்ப்பாங்க. 12 3 இடத்துல இருக்கார் விரயாதிபதி, அயன சயன போக சுகாதிபதி 3 இடத்துல இருக்கார். அப்போ போகத்திற்காக அலைந்து திரிய வைப்பது, இது ஒரு போகஸ்தானம் இல்லையா? 3 இடம் இளைய துணை, போகத்தை தேடுவது, தைரிய வீரிய செயல் திறன் ஸ்தானம், அங்கே வந்து விரயாதிபதி உட்கார்றார். அப்போ இவர் தைரியத்தை விரயம் பண்ணுவார், வீரியத்தை விரயம் பண்ணுவார், செயல் திறனை விரயம் பண்ணுவார். புரியுது உங்களுக்கு? 3 வலுவில்லாமல் எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டார்னா செயலற்ற தன்மை, இந்த தின்ன வெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மாவே இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான சோம்பேறித்தனத்தை கொடுத்து விடும் அமைப்பு. 12 இருக்கும்போது அதிக அலைச்சல், குறைந்த பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். 12 கெட்டவர் எந்த ஒரு ஜாதகத்துக்கும், அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருந்து அது மூலத்திரிகோண வீடாக வரும்போது இது மாறும். மற்றபடி விரயாதிபதி 3 இடத்தில் இருப்பது பெரும் சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. 12 நாளில் சுகஸ்தான், இது ஒரு சுகஸ்தானம், இது ஒரு சுகஸ்தானம், ஒரு சுகஸ்தானாதிபதி இன்னொரு சுகஸ்தானத்தில், இது ஒன்று ஒரு ட்ரையாங்கிளில் வரும். 4, 8, 12 ஒரு ட்ரையாங்கிள். மோட்சஸ்தானம் கல்லறை ஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது மாதிரி, வீடு ஸ்தானத்துக்கு வர்றது, நல்ல சுகமான இல்லம் அமையும். படுத்தவுடன் நித்திரை கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க. தன் சுகத்தின் மேல் அதிக கவனம் செலுத்துவாங்க. சுத்தமாக இருக்கிறது, சுகத்தை பேணி பாதுகாத்துக்கிறது, தான் இருக்கிற இடத்த ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிற குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. மறைமுகமாக தாயாதி வர்க்கத்தோடு எப்போதும் தொடர்பில் இருப்பாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு நல்ல வகையில் உதவி பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லிடத்தை பார்த்து பார்த்து கட்டுவாங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா 12 இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பார்த்து 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 இல்லத்தை அமைத்து கொள்வது, வாகனத்தை அமைத்து கொள்வது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறது, எங்கேயும் எப்போதும் தன் சுகம் முக்கியம் அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருப்பாங்க. நிறைய பிரயாணம் பண்ணுவார்கள். வெளிநாட்டில் நிரந்தரமாக வசிக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். வெளிநாட்டில் சொத்து வாங்குகிற யோகம் கிடைக்கும். 4 சொத்து சுகம், 12 சுப விரயம். இந்த விரயாதிபதி 4 வந்து உட்காரும்போது தூர தேசத்துக்கு போகிறது, அங்கே சொத்து வாங்குறது, உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது, வைத்தியத்துக்காக வெளிநாடு போகிறது, உடம்பு சரியில்லைன்னு வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த 4-12 காம்பினேஷன் தான். ஸோ 12 இருப்பது பெரும் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. கலப்பு பலன்கள், தன் சுகத்துக்காக நிறைய விரயம் செய்யும் தன்மை இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கும். பெரிய இடத்துல தங்கணும், பெரிய இடத்துல சாப்பிடணும், சுகபோகமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதற்காக விரயம் செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. நல்ல சுகவாசிகள்னே சொல்லலாம். 12 5 இடத்துல இருக்கிறது, இது வந்து தன் ஸ்தானத்துக்கு அவர் மறைகிறாரு. புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உட்காருவார். பூர்வீகம் இருக்காது,
சொந்த ஊரில் வசிக்கும் தன்மை இல்லாமல் போகும். சில நிலைகளில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். விரையாதிபதி 5 இருப்பது குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசில், சின்ன வயசில் குழந்தையை இழக்கிறவங்க ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். 3 குழந்தை இருந்துச்சு செத்து போயிடுச்சு, 12 பையன் இருந்தான் இறந்துட்டான், இதெல்லாம் வந்து இந்த 12 அதிபதி 5 இடத்துக்கு வருது. திடீர் கௌரவ குறைச்சல்கள் ஏற்படும். சொத்துக்கள் திடீரென்று விரயமாகும் தன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் பண்ணும். பூர்வீகத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குலதெய்வம் மறுக்கப்படும். குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 12 5 இடத்துல இருப்பார். குலதெய்வமே தெரியலைங்க, அப்பாவும் கேட்டால் தெரியலைங்கிறாரு, அவர் ஒரு சாமியை சொல்கிறாரு, அம்மா வேற ஒரு சாமியை சொல்கிறாங்க, பல வருஷங்கள் ஆச்சு குலதெய்வம் பக்கமே போக முடியல. அது இந்த அமைப்பு தான். புகழ் கெடும் அமைப்பு. திடீர்னு கௌரவ குறைச்சலான செயல்கள் ஏற்படும். குழந்தைகளை நினைத்து எப்போதும் கவலைப்படும் சூழ்நிலை உண்டாகும். ஒன்று குழந்தை இல்லைன்னு கவலை, அல்லது இருந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சேன்னு கவலை, அல்லது குழந்தைகள் நம்ம கண்ட்ரோலில் இல்லையேங்கிற கவலை. முக்கியமான அந்த ஸ்தானங்கிறது 5 வந்து குழந்தைகள் கௌரவம் பூர்வ புண்ணியம் புகழ் அந்தஸ்தை குறிக்கிற இடம். இந்த இடத்த கெடுக்கும் விரையாதிபதி அந்த அங்கே வந்து உட்காருவோம். புரிஞ்சுங்களா? பூர்வீக சொத்துக்களை யாராவது பங்காளி அங்காளி கேஸை போட்டு இழுத்தடிப்பாங்க. 10 கோடி ரூபா சொத்து இருக்குப்பா, கைக்கும் வரமாட்டேங்குது வாய்க்கும் வரமாட்டேங்குது அனுபவிக்கவே முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். 12 5 இருப்பது என்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. 6 இடத்தில் இவர் இருக்கிறது 12 இடத்தின் வலுவை அதிகப்படுத்தும். 6 இடத்தை தூண்டிவிடும். ஏன்னா இது ரெண்டும் சமசப்தம ஸ்தானங்கள். 6 வீட்டில் 12 அதிபதி வந்து உட்கார்ந்தார்னா நேராக 12 இடத்தை பார்ப்பார். புரியுதுங்களா? ஒரு துலா லக்னம், 6 இடத்துல புதன் இருக்கார் நீச்சம், 9 அதிபதி பாக்கியாதிபதி, ஆனால் மூலத்திரிகனோடு கண்ணி, நேராக கண்ணியை பார்ப்பார். சுப விரயங்களை நிறைய கொடுப்பார். 6 அதிபதி 12 அதிபதி இவங்க கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கடனுக்கு வட்டி கட்டும் சூழ்நிலைகள், நல்ல உத்தியோகத்தில் அமர்வது, அந்த உத்தியோகத்திற்காக வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, எப்போதும் விரய மனோநிலை இருந்துக்கிட்டே இருக்கிறது. எதிரி விரயமாவார் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு. கடன் நோய், எதிரி, போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, வில்லங்கங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். ஆனாலும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். உடலில் நோயின் தன்மையை அதிகரிக்கும். மறைமுகமான நோய் வாய்ப்புகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிறோம். பொதுவாக 6 12 இடத்துல, 12 அதிபதி 6 இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 12 இடத்தின் மேன்மைகளை அதிகப்படுத்தும். சுபகிரகமாகி 6 இடத்துல அவர் அமர்ந்திருக்கிற பட்சத்தில் சுப மேன்மைகள் அதிகரிக்கும். நல்ல கடன், நோய் இருந்தாலும் கட்டுப்படுற தன்மை, நல்ல வேலை. ஏன்னா 6 இடங்கிறது உத்தியோகத்தை தரக்கூடிய இடம். 10 இடத்துக்கு பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்நிய தேசத்திலேயே நிரந்தர குடியுரிமை பெற்று அமர்ந்து விடுவது, நோய்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும் தன்மை அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் இருக்கும். பாவ கிரகங்களாக இருந்து 6 இடத்துல உட்காரும்போது கடனால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள், எப்படி கடன் ஏற்படுத்தி எப்படி எதிரி ஏற்படுறான், எப்படி வில்லங்கை ஏற்படுறதுன்னே தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை இருக்கும். அடிக்கடி விபத்து கண்டங்களில் சிக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிடும். 12 இந்த 12 இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்தை கடுமையாக பாதிக்கும். கூட்டாளி, பங்காளி, வாழ்க்கை துணை, இந்த 3 விஷயத்திலையும் அடிக்கடி விரயங்கள் ஏற்படும் தன்மையாகும். தன் ஸ்தானத்துக்கு 8 வந்துடுறாரு, லக்னத்திற்கு 7 இருப்பார். விரயாதிபதி 7, மனைவி விரயம், கணவன் விரயம், கூட்டு விரயம், பங்காளி விரயம், சமுதாயத்துக்கு இவருக்குமான உறவு நிலைகளில் முரண்பாடுகள் ஏற்படுவதுன்னு நல்ல பலன்களை சொல்லிக் கொள்ளும்படியாக இருக்காது. மறைமுக தொடர்புகள், ரகசிய தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகளை கொடுத்து விடும் தன்மை, முற்றிலும் புதிய சூழலில் போய் எங்கே போயிட்டாருனே தெரியாத மாதிரி மறைந்து போய்விடும் சூழ்நிலைகள் இவைகளை உருவாக்கும். இந்த கணவன் ஓடி போயிட்டாரு, மனைவி ஓடி போயிட்டாங்க, 20 பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், கல்யாணம் ஆனதோடு சரி வேறு எந்த விதமான இதுவுமே இல்லை அப்படின்றது, திருமணத்துக்கு பிறகு நிறைய விரயங்களை சந்தித்தேன், தொழில் முடங்கி போயிருச்சு, சொத்து பத்து முடங்கி போயிருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த 12 இருக்கும்போது வரும். கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், நல்ல லாபம் வந்தது, கூட்டாளி தூக்கிட்டு ஓடி போயிட்டான், அத்தனையும் பங்காளிக்கு நமக்கு ஆகாது, சொத்து தகராறு, பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 12 இருக்கும்போது. 12 8 இந்த 8, 4, 12 ஒரு ட்ரையாங்கிள் உங்கள் மரணத்தின் தன்மையை குறிப்பிடும். ஆயுளின் தீர்மானத்தை குறிக்கும். ஆயுள் எப்படி விரயமாகுங்கிறத குறிப்பிடும். எந்த வயதில் விபத்து, கண்டம், நோய், பிரச்சனைகள் வருங்கிறத குறிக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். இதெல்லாம் விபரீத ராஜயோக அமைப்புகள். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லாட்டரி யோகத்தை தரும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வைக்கும். மறைமுகமான முதலீடுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 12 8 இடங்கிற ஒரு மறைவுஸ்தானத்தில் இருக்கும்போது மறைமுக முதலீடுகள், உங்கள் சொத்தில் எங்கே இருக்குன்னு உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கும். ரகசிய நடவடிக்கைகளை கொடுக்கும். இன்சூரன்ஸ், உயில் மூலமாக பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும்.
லாட்டரி சீட்டு யோகம், ஸ்பெகுலேஷன், பங்கு சந்தையில் திடீர் தனவரவு போன்றவற்றையும் தரும் அமைப்பாகும். இது ஒரு விபரீத ராஜயோகம் தான். 12 எட்டில், 12 இருந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படாது. ஏன்னா அவர் நேரடி சமசப்தமாக கனெக்ட் ஆகிடும். பட் 8 இடத்துல இருக்கும்போது ஏற்படும். அதுதான் இதில் உள்ள சூட்சம். ஆயுள் தீர்க்கம் என்றே இதில் அறியப்படுகிறது. 12 எட்டில் இருக்கும்போது ஆயுள் தீர்க்கம், ஆனால் ஆயுள் விரயம் எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். எத்தனை வயசுக்கு ஆயுள் இருக்கும், எப்போ முடிவுக்கு வரும், எப்படி விரயமாகும், எந்தெந்த திசைகள் இவரை பாதிக்குங்கிறத இது நுணுக்கமாக தெரிய வைக்கும். 12 எட்டில் இருப்பது ரகசிய நடவடிக்கைகள். 12 9 பாக்கியஸ்தானம் என்ற வீட்டில் 12 உட்காரும்போது அப்பா நல்ல செலவாளியாக இருப்பார். தகப்பன் வழி வர்க்க சொத்துக்களை விரயம் செய்யும் தன்மை இருக்கும். தகப்பன் இல்லாத நிலையை கொடுக்கும். தகப்பன் விரயம், விரயாதிபதி தகப்பன் ஸ்தானத்தில், அப்பாவே நிறைய விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. குருமார்கள் அமைவதில் சிக்கல், உயர்கல்வி பெறுவதில் தடைகள், இடைஞ்சல்கள், தூரதேச பிரயாணத்தில் நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திப்பது. இந்த பாஸ்போர்ட்டில் ஒரே ஒரு லெட்டர் மாறி போச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்லை, இதே வாங்க முடியல, விசா வாங்க முடியல, ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்க முடியல, இந்த லெட்டர் மாற்றத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து தான். பிரயாணங்களில் அடிக்கடி சிக்கல்களை சந்திப்பது, அதிகமாக அலைந்து திரிய வைப்பது. பாக்கியஸ்தானத்தினுடைய யோக மேன்மைகளை கெடுத்துருவார். இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக ஒரே ஆள் வர்றது, அல்லது இயற்கை சுபர் வேற ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டவர் இங்கே அமர்ற போது பலன்கள் இதில் மாறுபடும். 12 10 பத்தாம் இடம்ங்கிறது ஒரு உகந்த ஸ்தானமே சொல்லலாம். பிரயாணம், அதன் மூலம் தொழில், வெளிநாட்டில் வசிக்கிறது, வெளியூர்லேயே நிரந்தரமாக தங்கிடுறது, அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்களை செய்வது, தொழிலால் விரயங்கள் இருக்கிறது, ஆதாயமும் இருக்கிறது, அன்றாடும் அழியும் பொருட்கள், பொருளை அழித்தாத்தான் லாபங்கிற மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைகிறது. இந்த 10-12 பரிவர்த்தனை பெற்றவங்க தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காக. பல இடங்களில் சொத்து வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும். பல இடங்களில் சொத்து வாங்குவாங்க. ஒரு ஊரில், அங்கே எனக்கு ஊட்டியிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, பாலக்காட்டில் இருக்குது, சென்னையிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு தான். 12 10 இருக்கிறத ஒன்றும் பெரிய மோசம்னு சொல்லிவிட முடியாது. நல்ல தொழில் மேன்மை இருக்கும். பல தொழில் மன்னர்களாக இருப்பாங்க. ரகசியமான தொழில் நடவடிக்கைகள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை தொழில் இருக்குது, என்ன வருமானம் வருதுன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். சம்பாத்திய திறமை இருக்கும். அதே அளவுக்கு நிறைய செலவும் பண்ணுவாங்க. வரவு செலவு, செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கக்கூடியது. 12 செலவு ஸ்தானம் தான் இல்லைங்களா? தன்னுடைய முடிவை தானே முன்கூட்டி தீர்மானிக்கும் வல்லமை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. 12 10 இருக்கும். 12 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கும்போது விரயம் லாபம், லாபம் விரயம், கிரயத்தில் விரயம் பண்ணுறது, விரயத்தில் கிரயம் பண்ணுறதுன்னு ரெண்டையும் கலந்து செய்வாங்கள். எப்போதும் லாப நோக்கம் கருதியே செயல்படுவார்கள். ரகசியமான லாப நடவடிக்கைகள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். பொருளாதார வெற்றியை பெறுவதற்காக எதையும் துணிகர செயல்களில் ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை சூடும் அமைப்பு. இது வேறு வெற்றி ஸ்தானம். 11 வெற்றி ஸ்தானம். அங்கே எந்த கிரகம் உட்காந்தாலும் லாபம் தான். மறைமுகமான லாபங்கள், மறைமுகமான முதலீடுகள், மறைமுகமான தொழில் வருத்தங்கள், மறைமுகமான தொடர்புகள். தவறுதலான நடவடிக்கையாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி சரி செய்து காசு பணம் பொருள் ஈட்டும் விதிகளை இவர்களுக்கு தரும். துணிச்சல் மிக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. 12 11 இருப்பது. 11 யார் இருந்தாலும் லாபம் தான். எந்த வழியில் லாபம் வந்தாலும் யோகம்தானுங்களே, அந்த அமைப்பை கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, தன்னுடைய அபிலாசைகள், ஆசைகளை, எண்ணங்களை, செயல்களை ரகசியமாக வைத்து அதை லாப நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. 12 இடத்தில் இருப்பதை சிறப்பென்றே கூறலாம். விரயாதிபதி விரயத்திலே இருக்கிறது. எதுக்கெடுத்தால் விரயம், எதுக்கெடுத்தால் அலைச்சல், தூக்கம் கெடுவது, மன அமைதி கெடுவது, எப்போதும் அலைந்து திரிந்தபடியே இருப்பது, எல்லாவற்றிற்கும் மற்றவர்கள் மேல் குறை சொல்வது, தன்னுடைய முட்டாள்தனத்தால் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டாலும் கூட அதை மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற தன்மை, சுபர்களுடைய பார்வை தொடர்பு, லக்ன சுபராகவே அவர் அமர்ந்து விடும் பட்சத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை, முற்றிலும் புதிய இடத்தில் வசிப்பது, அந்நிய தேசத்தில் நிரந்தர குடியுரிமை பெறுவது, மாற்று மொழி பேசுபவர்களின் தொடர்பு ஏற்பட்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறது. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஆள் கேரளாவில் போய் செட்டில் ஆகிடுற மாதிரி, கேரளாவில் பிறந்தால் பஞ்சாபில் போய் செட்டில் ஆகிற மாதிரி, புதிய முதல் ஒரு புதிய இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தொடங்கி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, பிறந்த இடத்தில் பெருமை இல்லாமல் போய்விடுவது, நல்ல மோட்சம் கிட்டும் வாய்ப்பு, சுபர்கள் தொடர்புன்னா மோட்சம் கிட்டும் வாய்ப்பு, இல்லடம் அமைத்து கொள்வது, நிறைய சொத்து சுகங்கள் சேர்ப்பது போன்ற கலப்பு பலன்களாகவே இருக்கும். விரயம் இருக்கும், கூடவே கிரயமும் இருக்கும். மொத்தத்தில் 12 லக்னம் முதல் 12 வீடுகளில் அமரும்போது எந்த மாதிரி பலன்களை தருவார்கள் என்பதை பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.